Hi everyone, welcome back to my channel. So first of all வந்து எல்லாருக்கும் வந்து வெரி பிக் தேங்க்ஸ். ஏன்னா நம்ம வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறவங்க, இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோவை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவில் நான் வந்து மெயினாக பிகினர்ஸ்க்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஏற்கனவே வந்து நான் ரொம்ப வருஷமாக ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும், வேணாம் அப்படிங்கிறவங்க யூ கேன் ஸ்கிப் த வீடியோ. இல்லை நான் இப்போ தான் ஸ்கின் கேர் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை எனக்கு சில பேசிக் டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. பிகினர்ஸ்க்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு நான் சொல்லும் போது, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஸ்கின் கேர் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை வந்து எனக்கு ஸ்கின் கேரில் நிறைய டவுட்ஸ் இருக்கு, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு தெரியல, இல்லை எனக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, எடுத்தோடனே வந்து இந்த நெட்லேயோ இல்லை வேறு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கி போட்டுறாதீங்க. லைக் கிளென்சர், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீனு, ஃபேஷியல் ஆயிலு, அண்டர் ஐ க்ரீம், அது இதுன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்கிடாதீங்க. ஸோ மொத்தமும் வந்து உங்களுக்கு காசு வேஸ்ட் ஆகிடும். எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கின் கேர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப மினிமலாக வாங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் உங்கள் ஸ்கின்ல போட போட தான் உங்கள் ஸ்கின் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ சடனாக வந்து உங்கள் ஸ்கின் மேலே நிறைய ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா, ஒன்று நார்மலாக இருக்கிற ஸ்கின் ஆயில் ஸ்கின் ஆகிடும், இல்லை வந்து ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வரலாம், இல்லைனா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்புறம் எந்த ப்ராடக்ட்டும் போட முடியாத நிலமை வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்ட ஒரு சீரம் யூஸ் பண்ணலாம், இதை தாண்டி வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த டோனர், ஃபேஷியல் ஆயில் அது இதுன்னு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க. ஸோ வந்து ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ யூஸ்வலாக வந்து குளிச்சுட்டு வந்தோனையோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோனையோ முகம் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும், டைட்டாக ஃபீல் ஆகும், இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்குலாம் வந்து யூ ஹேவ் ட்ரை ஸ்கின். இல்லை எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே ஃபேஸ் டல் ஆகிடுது, லைட்லாம் பட்டால் ரொம்ப ஃபேஸில் ஷைன் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி கிரீஸியாக பிசு பிசுன்னு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ தான் ஸ்கின் கேர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப்க்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா தெரிஞ்ச எல்லாராலையும் ரிவ்யூ பண்ணி நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக சூஸ் பண்ணுங்கள். ரேண்டமாக ஏதோ ஒரு ப்ராடக்டாக சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து அதுதான் நமக்கு சேஃப். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகிறேன் அப்படின்னா கோ ஃபார் செட்டாஃபில் அப்படி இல்லைனா செபாமின். ஸோ இந்த ரெண்டு பிராண்டுமே வந்து வெரி வெரி குட். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்குமே வந்து மோஸ்ட்லி சூட் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு பிராண்டில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளென்சர் பொறுத்த வரைக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு ஜென்டில் மாய்ஸ்சரைசிங் கிளென்சர் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் கிளென்சர் போட்டால் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ட்ரைனஸ் தெரியாது, ஸ்கின் வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ இதுக்கான ப்ராடக்ட் சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று செட்டாஃபில் ஜென்டில் மாய்ஸ்சரைசிங் கிளென்சர் அப்படின்னு இருக்கும், அப்படி இல்லைனா யூ கேன் கோ ஃபார் எபிசாஃப்ட் கிளென்சிங் லோஷன். ஸோ இது ரெண்டுமே ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன், ரெண்டுமே நல்ல பிராண்ட் தான், நல்லாவும் இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபோமிங் கிளென்சர் யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாய்ஸ்சரைசிங் கிளென்சர் யூஸ் பண்ணால் உங்கள் ஃபேஸ் இன்னுமே டல் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து எப்போ ஃபேஸ் வாஷ் வாங்கினாலும் ஒரு ஃபோமிங் கிளென்சர் தான் நீங்கள் வாங்கணும். ஃபோமிங் அப்படின்னா நுர வரும். ஸோ அதுதான் வந்து அந்த ஆயிலெலாம் கொஞ்சம் நல்லா ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று செட்டாஃபில் ஜென்டில் ஃபோமிங் கிளென்சர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா செபாமெட் கிளியர் ஃபேஸ் கிளென்சிங் ஃபோம் யூஸ் பண்ணலாம். பட் இது ரெண்டுமே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கே, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ஆக்மெட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆக்மெட் ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா அதில் 1% சாலிசிலிக் ஆசிட் இருக்கும், பட் அது வந்து ஒரு ஜென்டில் ஃபேஸ் வாஷ் தான். ஸோ ட்ரைனஸ் அந்தளவுக்கு காஸ் பண்ணாது. ஸோ கிளென்சர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க இதில் நான் சொன்ன ஏதாச்சும் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசருமே அந்த மாதிரி தான். ஸோ மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா லைக் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஒரு லோஷன் பேஸ்ட் ஆர் க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம், இன்னொரு பக்கம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு ஜெல் பேஸ்ட் அப்படி இல்லைன்னா ஜெல் க்ரீம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வாங்கி சூஸ் பண்ணோம். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க லோஷன் ஆர் க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் என்ன பிராண்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று செட்டாஃபில் மாய்ஸ்சரைசிங் லோஷன், ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் கோ ஃபார் ஒரேசா மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவே ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெல் ஆர் ஜெல் க்ரீம்னு ஆல்ரெடி சொன்னது,
செபாமெட் கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல், அப்புறம் வந்து நியூட்ரஜனா ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல், அப்படி இல்லைனா வந்துட்டு லாரியல் பாரிஸில் கிறிஸ்டல் ஜெல் கிரீம்னு ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி லைட் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் ஒரு சன்ஸ்கிரீன் வாங்குறீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சன்ஸ்கிரீன் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ஸோ அதோட லேபிள்லையும் பார்க்கணும், பேக் சைடு இன்க்ரீடியன்ட்ஸ்லையும் பார்க்கணும். ஸோ லேபிளில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ எஸ்பிஎஃப் 30லேருந்து 50க்குள்ளே இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீனாக யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து எதுவும் அலர்ஜிலாம் இருக்குது அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ பேரபன் ஃப்ரீ ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கெமிக்கல் சன்ஸ்கிரீன் இல்லாமல் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் சன்ஸ்கிரீன் வாங்குறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஒன்று ஃபோட்டோஸ்டேபிள் கோல்டு சன்ஸ்கிரீன், அப்படி இல்லைனா எபிசாஃப்ட் ஏசி சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அது மாய்ஸ்சரைசிங் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் வித் சன்ஸ்கிரீன் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு எஸ்பிஎஃப் 30 வாங்கினாலே உங்களுக்கு போதும். ஏன்னா எஸ்பிஎஃப் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே போதும் அந்த அளவுக்கு ப்ராடக்டோட திக்னஸ் அதிகமாகும். ஸோ நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆயிலி ஸ்கின் இன்னுமே வந்து டல்லாக தெரியும். ஸோ உங்களுக்கு எஸ்பிஎஃப் 30 சன்ஸ்கிரீனே போதும். பட் ரொம்ப நேரம் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா 4 hours ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான சன்ஸ்கிரீன் சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூவி டாக்ஸ் சன்ஸ்கிரீன், ஆக்னி யூவி ஜெல் சன்ஸ்கிரீன், ரீஎக்வில் அல்ட்ரா மேட் ட்ரை டச் சன்ஸ்கிரீன். ஸோ இதுதான் வந்து பேசிக் இந்த கிளென்சர் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் இது எல்லாமே. ஸோ இதை தாண்டி எனக்கு வந்து நான் ஒரு சீரம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு சீரம் யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் கியூரியாசிட்டி இருக்குது அப்படின்றவங்க யூ கேன் கோ ஃபார் எ பிளெயின் ஹைலரானிக் ஆசிட் பேஸ்டு சீரம். ஸோ பிளெயின் ஹைலரானிக் ஆசிட் பேஸ்டு சீரம் நிறைய பிராண்டில் வருது, பட் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் பிராண்ட் நல்ல பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் லாரியல் பாரிஸ் ஹைலரானிக் ஆசிட் பேஸ்டு சீரம். ஸோ ஐ திங்க் 1% ஆர் 1.5% இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் கொஞ்சம் டேம்பாக இருக்கும் போதே அது மேலே வந்து சீரம் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 3 drops போட்டால் போதும். ஸோ சீரம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து யூ கேன் அப்ளை எதர் மாய்ஸ்சரைசர் ஆர் சன்ஸ்கிரீன். ஒருவேளை வெளியில் போகிறோம் அப்படின்னா சீரம் மேலே டேரெக்டாக சன்ஸ்கிரீன் போட்டு போயிடுங்க, இல்லை வீட்டில் தான் இருக்க போறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ பேசிக்காக வந்து ஒரு 1 or 2 months ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரொட்டீன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஸ்கின் வந்து இது எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிடுச்சு, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா சூட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு ஸ்கின் எக்ஸ்பர்ட் ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்கள் ஸ்கின் டைப்புக்கு இல்லை ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் உங்கள் ரொட்டீனில் நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கின் கேர் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே யாருக்காச்சும் இது தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர்.